நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிவிருத்தி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல கம்பம் கூழ் பண்றது எப்படிங்கறத காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு அதை எடுத்திருக்கேன். கேழ்வரகு கூழ் நம்ம பண்ணிருக்கோம், ராகி கூழ் வந்து நம்ம பண்ணிருக்கோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்மெண்ட் பண்ணி அதாவது புளிக்க வச்சு மாவை அதுக்கப்புறமா அதை இது காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதை கரைக்கிறது முதல் கொண்டு நம்ம காமிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த கம்பம் கூழ் வந்து சதம் புளிக்க வைக்கிறது இல்லைங்க, நல்லா கிளறிட்டு இது புளிக்காம என்ன பண்ணுவோம், ஊற்றி ஊற்றி தண்ணீரை போடுறது உண்டு. இந்த கம்புன்னு சொல்லு அப்படின்போது, இது ஆக்சுவலா இந்த கம்பு இப்பெல்லாம் சுத்தம் பண்ணி கிடைக்குது. நான் ஆரம்பத்துல நாங்க செய்யும் போதெல்லாம் இந்த சுத்தம் பண்ண கம்பெல்லாம் கிடைக்காது. அப்பதான் கம்பு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறது, அரைச்சு நல்லா காய போட்டுறது. காஞ்சதுக்கு அப்புறமா லேசா தண்ணி தெளிச்சு அதுல பெசரிடுவோம். பெசரிட்டு மிக்சியில அப்ப இடிக்கிறதும் உண்டு, ஒரு இடிச்சாலும் சரி மிக்சியில போட்டாலும் சரி, இப்போ அந்த பல்ஸ் மோட்ல வச்சு அடிச்சு அடிச்சு அது மேல அந்த உமியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு புடைக்கிறது, புடைச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாவா திரிச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப வந்து நமக்கு மாவாவும் கிடைக்குது, குருணையாவும் கிடைக்குது, சுத்தம் பண்ண கம்பாவும் கிடைக்குது எல்லாமே. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது நான் வீட்டில் அரைச்ச மாவு. ஸோ கொஞ்சம் வந்து குருணையோட கலந்த மாவு, ரொம்ப நைஸா நான் அரைக்கல, கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச மாவு பாருங்க, இது எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப்பு அளந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் வந்து ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நேரடியாக முந்தினா என்ன பண்ணுவோம், பாதி தண்ணியில கரைச்சிப்போம், பாதி தண்ணியை கொதிக்க வச்சு பண்ணுவோம். இப்போ அப்படிலாம் பண்றது இல்லைங்க, தண்ணியை நல்லா ஊற்றிடுறது இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த மாவையும் அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுக்கு தகுந்த உப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு பிஸ்கு கம்பியாலையோ இல்லை கரண்டியாலையோ நல்லா கலந்துருங்க. இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிறது என்ன யோசிப்பீங்க, இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதை எப்படி கரைக்கிறதுக்கோ, இந்த கரைச்சதை எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, நான் எடுத்து வச்சிருக்கிறது சின்ன வெங்காயம், அதோட கூட பச்சை மிளகாய், இந்த நாத்தங்காய் ஊறுக வந்து உப்பு போட்டு நம்ம வெயில காய வச்சிருப்போம், அது நல்ல புளிக்காத புது தயிர். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ விடாம கொஞ்ச நேரம் நம்ம இந்த கம்பியாலையோ கரண்டியாலையோ கிளறணும், அப்பதான் உங்களுக்கு வந்து அது நல்லா கட்டி தட்டாம வரும். முந்தினா என்ன பண்ணேன், பாதியை கரைச்சிப்பேன், அதுக்கப்புறம் பாதியை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அது போட்டு கலரும். பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன், சில நேரங்களில் தண்ணி பத்தும் பத்தாம அந்த மாதிரிதான் இருந்தது. இது ரொம்ப சௌரியமா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கேன். நல்லா கிளம்பிட்ட பாருங்க, நல்லா கெட்டியாயிட்டே வருது, நல்லா இறுகி இருக்கு. இது இப்படியே நீங்க இறக்கி வச்சாலும் கவலைப்பட வேண்டாம், நல்லா வெந்துடணும். ஆனா அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் இறுகி போகும், கொஞ்சம் இறுகும், அப்ப சரியா இருக்கும். இது வெந்ததுக்கு அடையாளமா நல்ல தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா படபடப்பு தெரியும். அது மட்டும் இல்லாம தொட்டிங்கன்னா கையில ஒட்டாம வருது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப அப்படியே களியா கிளறி நம்மளால கிளற முடியாத கிளறு அப்படிங்கறதுல கூட இந்த மாதிரி நம்ம கிளறும் போது நேரம் ஆக ஆக நமக்கு வந்து நல்லா இறுகி கொடுத்து வரும், அழகா உருட்டி தண்ணிக்குள்ள போட்டு வைப்போம். இப்ப இதை நல்லா இறக்கிட்டு ஆற வச்சிடலாம், நல்லா வெந்துருச்சு, நான் இறக்கிட்டு ஆற வைக்கப்படுறேன். நான் இப்ப நேர்வில் காட்டுறதுக்காக கொஞ்சத்தை எடுத்து தனியா பிளேட்ல கொட்டி ஆற வச்சுட்டு எடுத்து உருட்டி கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா ஆறிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா இறுகிரும், இதுனா என்ன கெட்டியாகும். இதை இப்ப நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள உருட்டி போட்டுடணும். இந்த மாதிரி ஊறிட்டு இருக்கு, நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இதை போட்டு வச்சுடுவேன். இது இப்போ என்னன்னா, இன்னைக்கு நம்ம பண்றோம் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டா புளிக்காது. கம்பு வந்து புளிச்சாடாத கேழ்வரகு மாதிரி கம்பு வந்து புளிப்பு இருக்கும்போது நல்லா இருக்காது இல்லை, அதனால இன்னைக்கு போட்டு வச்சிருவோம். நாளைக்கு காலையில் இதை எடுத்து நல்லா கரைச்சிட்டு நம்ம மோரில் போட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டாலும் சரி, தொட்டுக்கு சாப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடணும். ஒருவேளை இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குன்னா அந்த பழைய தண்ணியை வடிச்சு எடுத்து அதை கரைச்சிக்கிறதுக்கு வச்சுட்டு புதுசா தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் இது புளிப்பு ஏறாம நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, ஒன்னே ஒன்று மட்டும் நான் கரைச்சி காமிக்கிறேன். இப்போ இதை கரைச்சி காட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் நல்லா ஆற வச்சு ஊற்றி தண்ணிக்குள்ள கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சத்தை வந்து இப்போ கரைக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். அதில் சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு மாதிரிக்காக வெட்டி போட்டு வச்சிருக்கேன் காமிக்கிறதுக்காக. அந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து கரைக்க போகிறோம். தயிர் இது நல்ல ஒரு புது தயிராக உர ஊற்றி வச்சுருக்கேன், அதை தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு காய்ச்சிருக்கோம்,
கூழ கிளறி இருக்கும். ஸோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஆனால் உப்பு போட்டதாக இருந்தால் நான் கொஞ்சமாக போட போகிறேன். உப்பு போட்டது வந்து என்னை பொறுத்த மட்டும் இதுக்கு கல் உப்பு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு முருந்து அதில் போட்டு எடுத்து காய்ச்சிக்கலாம், கரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறணும்னு இது நல்லா கெட்டியாகிட்டு பாருங்க. இது இப்போ நல்லா திரும்ப வந்து இதை எடுத்து நான் நல்லா உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். காத்தால எடுத்துப்போம் அதை. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டேன். கையில் கரைக்கிறதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்பூனில் எதில் கம்பியில் எதில் வேணால் கரைச்சிக்கலாம். பட் கையில் கரைச்சாதான் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஹைஜீனிக் அப்படி இப்படி நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கிறது, இந்த மாதிரி கரைக்காம நீங்கள் ஏதாவது இது கரண்டி அது மாதிரி வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த கம்பங்கூழ் நல்லா ரெடி ஆயாச்சுங்க. நல்ல ஒரு வாசனையோட ஆக்சுவலாக அது வேகும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். நிறைய பேர் மாடு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், நான் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கம்பு காய்ச்சி கொடுத்துருக்கும்போது நான் தான் எங்கள் சித்திக்கிட்டலாம் போயிருக்கும்போது ஏன் நாங்களே மாடு வச்சுருக்கும் போது அந்த கம்பை காய்ச்சும் போது ஒரு நல்ல ஒரு வாசனையை முகந்துப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அதை குடிக்கலாம் நம்மளும் நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் குடிக்க பழகினதுக்கப்புறம் தான் அதோட மகத்துவமும் தெரிஞ்சுது, அந்த டேஸ்ட்டும் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அதை பழகணும். அந்த வகையில் இன்னைக்கு நான் இந்த கம்பங்கூழ எப்படி காய்ச்சறது, அதை நமக்கு எந்த மாதிரி எப்படி கரைச்சி குடிக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். நேர்காணல் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேட்டிருந்தவங்களுக்குலாம் நிச்சயமாக அது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை செஞ்சு குடித்து பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணதை ஒரு கமெண்ட்டாக போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.